ராட்சசன் மூவில வர கிறிஸ்டோபர் விட கொடூரமான ஒரு சைக்கோவை தான் ஒட்டுமொத்த அமெரிக்காவும் நேத்து பாத்திருக்காங்க. இவன் யாரு, இந்த ஒரு கிரிமினல் கேஸ பார்த்ததுக்கு அப்புறமும் இப்படிப்பட்ட ஒரு சைக்கோ நம்ம நாட்டுல இருக்கானா அப்படின்ற ஒரு விஷயத்த கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த அமெரிக்காவுமே ஆடி போயிருக்கு. இது என்ன விஷயம், இது என்ன கிரிமினல் கேஸ் அப்படின்றத வீடியோல பார்ப்போம். வாழ்க்கை ஆயிரம் இருக்கும், அதுல இந்த மாதிரி ஒரு கொடூரமான விஷயங்களும் இருக்கதான் செய்யும். Wake your ass up, because it's time to go beast mode. இங்க இருக்கான இந்த சைல்ல இந்த புண்ணியவான் தான் அந்த சைக்கோ. இவருடைய நேம் வந்து லாரன்ஸ் பால். இவன் அமெரிக்கால நேத்து, அதாவது அவங்க வீட்டு கிட்ட இருக்கிற ஒரு பெண்மணிய குத்தி கொண்டு அவங்களுடைய உடம்புல இருந்து இதயத்தை பிரிச்சு எடுத்து அவங்களுடைய உறவினர் வீட்டுக்கு கொண்டு போய் உருளைக்கிழங்கோட சேர்த்து சமைச்சு சாப்பிட்டிருக்கான். அவன் அந்த ஒரு இதயத்தை அவங்க சொந்தக்காரவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போனது அவங்களுக்கே தெரியாது. இவன் இப்படி பண்ணுவான்றதே அவங்களுக்கு தெரியாது. அந்த சொந்தக்காரவங்க யாருன்னா, இந்த ஒரு சைக்கோவுடைய அங்கிள், அவன அங்கிளுடைய வைஃப், பிளஸ் அங்கே வந்து அவங்களுடைய பேத்தி, அதாவது கிராண்ட் டாட்டர், 4 வயசு ஒரு சின்ன பொண்ணு இருந்திருக்கு. இவன் அந்த வீட்டுக்கு போய் சமைச்சதுக்கு அப்புறம் அதை வந்து சர்வ் பண்ணிருக்கான். அவன் சாப்பிட்டுட்டான் ஃபர்ஸ்ட், அந்த கருமத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு அதை அவன் சர்வ் பண்ணிருக்கான். அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு கேவலமான ஒரு ஸ்மெல் வந்திருக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறமே அவங்க அதை சாப்பிட மாட்டோம் அப்படின்றத ரெஃப்யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இவன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாரன்ஸ்ன்ற ஒரு செல்கோ போஸ்ட் பண்ணிருக்கான். பட் 3 பேருமே ரெஃப்யூஸ் பண்ணனால அவங்களுடைய அங்கிளை அவன் அடிச்சே கொண்டிருக்கான். பிளஸ் அந்த ஒரு 4 வயசு சின்ன பொண்ணையும் அடிச்சே கொண்டிருக்கான். அவங்களோட ஒய்ஃப ரொம்ப சிவியரா தாக்கியிருக்கான். அவங்க வந்து ரொம்ப இப்ப சீரியஸ் ஸ்டேஜ்ல இருக்காங்க. அவங்க கீழே விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு ஓடிட்டான். உடனே பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே இன்ஃபார்ம் பண்ணி இந்த ஒரு சைக்கோ வந்து பிடிச்சாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணக்கு அப்புறம் அவன்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க, நீ எதுக்காக இப்படி பண்ண அப்படின்றதுக்கு அவன் சொன்ன ஒரு பதில் யாருக்குமே புரியல, எனக்குமே புரியல, உங்களுக்கு புரிஞ்சா இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. அதாவது அந்த பதில் என்னன்னா, அவன் எங்களுடைய அங்கிள் அண்ட் அங்கிளுடைய ஒய்ஃப் வீட்டுல வந்து பேய்லாம் சுத்துது, அந்த பேயெல்லாம் விரட்டுறதுக்காக தான் நான் ஒரு இதயத்தை சமைச்சு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சம்பந்தமே இல்லாம என்ன தொடர்பு இதுல இருக்குன்னே தெரியல அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு பதில கொடுத்திருக்கான். ஒட்டுமொத்த அமெரிக்காவுமே ஷாக்கா இருக்கு. பிளஸ் இவன் வந்து நார்மலா இருக்கிற ஒரு பர்சன் கிடையாது. ஏற்கனவே 2017 இவன் மேல ஒரு ட்ரக் கேஸ் விழுந்து 20 வருஷம் ஜெயில இருந்தவன் தான். அதாவது 20 வருஷம் ஜெயில இருந்துகிட்டு இருந்தவன் இப்ப ரிலீஸ் ஆகி ரீசெண்டா வந்தது இந்த ஒரு செயலை பண்ணிருக்கான். அதாவது ஒரு சைக்கிள் உருவாகிறானா அவனுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கும், அவன் எதனால இப்படி மாறினா அப்படின்றத ஒரு பிளாஷ்பேக் இருக்கும். ஆனா இவனுக்கு எந்த ஒரு பிளாஷ்பேக்குமே இல்லை, என்ன காரணம்ன்றதுன்னு தெரியல. ஆனா இவன் ஒரு சைக்கோ. இவனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க.